ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா 2020. இதை நான் இப்போ இந்த வீடியோஸில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவே முடிச்சிடுறேன். நாலு டீட்டெயில், அஞ்சு டீட்டெயில், அவ்வளோதான் வந்து இதுதான் வந்து மெயினாக விஷயம் சொல்ல போகிறேன். டொயோட்டா இனோவா கிறிஸ்டா இந்த வண்டி நேமு. ஸோ 2020 இயர் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் கிலோமீட்டர் எவ்வளோ போயிருதுன்னு பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 34 லட்சத்துக்கு இவங்க கோட் பண்ணியிருக்காங்க ரவுண்டாக வந்து. ஸோ 25,000 ப்ரைனலாக ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2020 47 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஓகேவா? ஸோ டொயோட்டா இனோவா கிறிஸ்டா, ஸோ 2020 அப்படியே ஒரு கார் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ PY01VC7405 வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் கார்ஸில் மல்டி பிராண்ட் கார் ஷோரூம் இது. ஸோ இதில் என்னென்ன கார் அடுத்தது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெட்ஆர் ஷைனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் வண்டி, பெட்ரோலு, மேனுவல் வண்டி. ஸோ ப்ரைஸ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 24,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. 24,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் ஓனரு. 2021 இன்சூரன்ஸ் லைவல் தான் இருக்குது. பிஒய் வண்டி, வண்டி நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க, PY01L2003. ஓகேவா? ஸோ டாப் மாடல் ஏபிஎஸ் ஏர் பேக்கு, இடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல், பிரேக் அசிஸ்டன்ஸ், சன்ரூஃப், ரிவர்ஸ் கேமரா. ஸோ அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ப்ரைஸ் பார்த்தாலாம் என்னன்னு சொல்லிட்டு, ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 லட்சத்தை கோட் பண்ணியிருக்கிறாங்க. லோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா 2021 தான் வந்து. அடுத்த கார் பார்க்கலாம், PY01M0304. ஸோ இதுவும் எம்ஜி 8R DEMT. ஓகேவா? ஸோ 2022, அப்புறம் பார்த்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர் தான் போயிது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, டீசல் மேனுவலு. 17,50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோஸில் நான் காட்ட போகிறது எல்லாமே ஹை பட்ஜெட் தான், உங்களுக்கே தெரியும். ஒரு ஹை பட்ஜெட் உள்ள வண்டி தான் இது எல்லாமே. இதை பார்த்த வரைக்குமே சரி, அங்கங்கே போக போதும் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 17,50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. 17,50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2020 28,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. சிங்கிள் ஓனரு. ஸோ மேனுவல் வண்டி, டீசல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு எம்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் வண்டி, பெட்ரோல், ஆட்டோமேட்டிக்கு. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர் போயிருக்குது. ஸோ 2021, ஸோ இன்சூரன்ஸ்லாம் லைவில் தாங்க இருக்குது. ஸோ டாப் மாடல் ஏர்பேக், ஏபிஎஸ், இபிடி, அலாய் வீல், பிரேக் அசிஸ்டண்ட், பேராமோவிக் சன்ரூஃபு, அதாவது சன்ரூஃப்லேயே பேராமோவிக் சன்ரூஃபு, 360 கேமரா, ஆல் வீல் டிஸ்க் பிரேக் இருக்குது. ஓகேவா? ஒரு 10 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் உள்ளே இருக்குது, ஐ ஸ்மார்ட் கனெக்ட்டு. ஓகேவா? ஸோ 1000+ கார்ஸோட கனெக்ட் அண்ட் ஃபியூச்சர் இது இருக்குது. 18+ அலாய் வீல் இருக்குது. ஸோ இதோட ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரையும் பார்த்தது எல்லாமே இந்த ஹை பட்ஜெட் வண்டி தான். ஸோ இப்போ பார்க்க போகிறது இதை வந்து, ஸோ இந்த பட்ஜெட் அதாவது இப்போ நான் காட்டக்கூடிய மாடல் ப்ரை வண்டிக்கெல்லாம் இந்த ப்ரைஸஸ் தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ஒரு டாப் எண்ட் மாடல் பைக், சாரி கார்ஸ் இதெல்லாமே வந்து. நெக்ஸ்ட்டு என்ன கார் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது கார் பார்த்தீங்கன்னா கியா சென்ட்ராஸ். ஓகேவா? ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி. இயர் பார்த்தீங்கன்னா 2021. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 14,19,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது கடைசியாக 999லாம் இருக்கும்ல சார், ரவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன், 14,20,000 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனு. ஸோ வண்டி ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சன்ரூஃபோட கொடுத்துருக்குறாங்க. 30,000 தான் கிலோமீட்டர் போகுது. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், டச் ஸ்க்ரீனு, பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான், புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப், கம்பெனி சர்வீஸில் இந்த வண்டி சூப்பராக போயிருக்குது. ஸோ கியா சென்ட்ராஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்டாய் வெனியூ. ஸோ எஸ்எக்ஸ்0. ஓகேவா? இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆட்டோமேட்டிக் காரு, பெட்ரோல் வண்டி. இயர் பார்த்தீங்கன்னா 2019, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு 5 சீட்டர் வண்டி, ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வில், டச் ஸ்க்ரீனு. ஸோ சன்ரூஃபு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் இப்போதைக்கு இருக்குது, கம்பெனி சர்வீஸு, இன்சூரன்ஸ் லைவில் தாங்க இருக்குது. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் அந்த கார் பார்க்கலாம், கியா சென்ட்ராஸு, HET K+ மேனுவல், டீசல் வண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 12 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் அது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 59,000 கிலோமீட்டர் தான் போயுது. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வில், டச் ஸ்க்ரீன், பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ ஒரு சூப்பரான ஒரு காரு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 12,000 ரூபாய்க்கிட்ட கோட், சரி 12 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம், கிராண்ட் விட்டாரா பிரீசா. ஸோ கிராண்ட் விட்டாரா பிரீசா, ஸ்மார்ட் ஹைப்ரிட், ஆல்ஃபா
ஆல் வெஹிக்கல் டிரைவ் ஓகேவா. ஸோ ஒரு பெட்ரோல் வண்டி இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 14,000 கிலோமீட்டருக்கிட்ட போய் இது இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2023 சிங்கிள் ஓனர் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் டச் ஸ்க்ரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 16,900 ஓகே தான் இதோட ஃபைனல் ப்ரைஸ் 14,900 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் ஒரு லோ பட்ஜெட் ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். லோ பட்ஜெட்னா ஒரு மிட் வேரியன் பட்ஜெட்டில் உங்களுக்கு கொடுக்கும். மகேந்திரா ஜைலோ H8 ஸோ ஓகே 2018 இயர் வந்து 54,000 கிலோமீட்டர் தான் போய்க்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி 810,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ யாருக்காக வேணால் தூக்கிட்டு போங்க. அப்படியே கார் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்டுங்க பாப்பா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வண்டி ஓகேவா. ஒரு 810,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் உள்ள கண்டி தான் டீசல் வெஹிக்கல். 54,000 கிலோமீட்டர் தான் போயிருது ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரா அதே சைலோ மேனுவலு. ஸோ 2017 ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 800,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 89,000 கிலோமீட்டர்கிட்ட போய் இது ஏர் பேக் ஏபிஎஸ் பிவே ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஸோ ரூஃப் ஏசி கொடுத்துருக்குறாங்க, இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. யாருக்காக வேணும்னா ராயல் கார்ஸோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. இல்லை அவரோட அண்ணனோட நம்பரும் கொடுக்குறேன், அதுக்கும் கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா தொடர்ந்து இதுக்கப்புறம் ராயல் கார்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள கார்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணலாம். PY91 CY9776 மகேந்திரா பொலீரோ ஓகேவா. ஸோ 2022 30,000 கிலோமீட்டர்கிட்ட போயிது, ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான், டீசல் மேனுவலு ஓகேவா. ஸோ 10,25,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஸோ அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவார் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து சியா ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஜெக்டா வேரியன்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2021 தான், பெட்ரோல் வண்டி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38,000 கிலோமீட்டர்கிட்ட போயிது, ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான், பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஓகேவா. ஸோ ஒரு கம்பெனி சர்வீஸ் போயிருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. ப்ரைஸ் என்னக்கா இதுக்கு வந்து 8,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. இதுவுமே வாங்க அண்ணையிட்ட பேசுங்க, வீடியோ பார்த்தேன்னு சொல்லுங்கள், அவர் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களை நான் பண்ணித்தர சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன காரும் பார்க்கலாம் வந்துனா வோல்ஸ்வாகன் வென்டோ. ஸோ ஒரு ஹைலைன் பெட்ரோல் வண்டிங்க, ஆக்சுவலாக அது முன்னாடி பார்த்து டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி. இயர் பார்த்தீங்கன்னா 2018 மேனுவல் கண்டிஷன் சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு கரெக்டாக டார்க்காக தெரியற பரவாயில்ல. நான் என்ன என்ன காட்டுற காரை காட்டுறா வால்ஸ்வாகன் வென்டோ. ஸோ அதில் என்ன பெட்ரோல் வண்டி 2018 ஒரு மேனுவல் வண்டி தான். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் ஆயிருது, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர்கிட்ட போயிருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5,6 லட்சத்துக்கு ஃபைனலாக கோட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். அது 599 போட்டது, 6 லட்சம் ஃபைனலாக உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன் நான். அண்ணன்கிட்ட பேசுங்க, அவரும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நான் பண்ணித்தர சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா TUV 300T4. அதுமாரி XUV500 நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுவுமே இந்த லைனில் தான் அது என்ன நான் சொல்கிறேன். 2015 96 கிலோமீட்டர்கிட்ட போயிருது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி, சாரி டீசல் வண்டி, 570 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோர் டீட்டெயில் அவங்களோட உங்களுக்கு குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணிவிடுவாங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஒவ்வொரு கார் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த கேட்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டொயேட்டா இனோவா டீசலு GX மேனுவல் வண்டி. ஸோ 2012 ஆக்சுவலாக இது இயர் பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 200,000 போயிருக்குது, செகண்ட் ஓனர் கண்டிஷன் 7-சீட்டர் வண்டி, பிவி வண்டி தான் ஓகேவா, இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது, ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் டச் ஸ்க்ரீனு. ஸோ கம்பெனி சர்வீஸு ஓகேவா. ஸோ இதுமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த காரில் வந்து. ஸோ எது வேணாலும் அவர்கிட்ட கேளுங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தர சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு லேண்ட் ரோவர் ஓகேவா. ஸோ லேண்ட் ரோவர் ஃப்ரீ. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2016 20,000 கிலோமீட்டர்கிட்ட போயிது, சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, டீசல் வண்டி, 13,00,000 இவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஓகேவா. ஸோ இது வேணாலும் யாராக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், GX 2014 90,000 கிலோமீட்டர்கிட்ட போயிது, சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, பெட்ரோலு, மேனுவல் வெஹிக்கல் தான், 10,50,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே வேணால் யாருக்கா சொல்லுங்கள், அவர்கிட்ட ஓனர்கிட்ட சொல்லி நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண சொல்கிறேன் நான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார் பார்க்கலாம், டாடா இண்டிகா DLX. ஸோ டீசல் வண்டி மேனுவல், 2005 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 193,000 கிலோமீட்டர் போயிது, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 தான், அவ்வளோதான், ஒரே 1,00,000 தான் நினைக்கிறேன். 110,000 லேக். ஸோ 100,000 யாராவது கார் வேணால் வந்து எடுத்துருப்பாங்கன்னா 2000 இது வந்து 2000. ஸோ TN வண்டி, கம்பெனி சர்வீஸ் தான் இருக்குது, இன்சூரன்ஸுமே லைவில் தான் இருக்குது, டாடா இண்டிகோ. ஸோ யாராவது ஒரு 1,00,000 வச்சுன்னு ஒரு கார் வாங்கினா ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க.
நானோ கூட பார்த்தீங்கன்னா வந்து 2 லட்சத்துக்கு கோட் ஆயிருது, ஆனால் அது 1 லட்சம் தான் வந்துருக்குது. ஸோ நானோ 2 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க, 47 கிலோமீட்டர் தான் போயிது. ஒரு 5 சீட்டர் வண்டி பரவாயில்ல, ஒரு 5 பேர் தாராளமாக உட்காந்து போகிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, இன்சூரன்ஸ் லைவல் தாங்க இருக்குது. 2 லட்சத்துக்கு நானோ கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த புரியல, போட்டு வாங்கினா அவங்க தான் சொன்னாங்க அந்த அக்கா கிட்ட. அங்கே போகலாம் இல்லை, இதுவே இல்லையே, ஸ்பெக்ஷீட்டே இல்லையே. போடா, ஆன் பண்ணுறியா? ஆன் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாடா ZX XMS. ஓகேவா, ஸோ இதோட இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2018. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 430,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்பேக், ஏபிஎஸ், பிஓஐ வெஹிக்கிள், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது, 5 சீட்டர் வண்டி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,05,300, அதாவது 1,05,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 430,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பரோட கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் யாராவது வாங்கிட்டு போயிடுங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் மிக்சிங்கில் தானே பார்த்தோம், இதுவுமே அந்த ஒரு செக்மெண்ட்டில் தான், ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்கும் இந்த வண்டி எல்லாமே வந்து. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டாடா டியாக். ஓ, இது வந்து இ வெஹிக்கல். நம்ம இதுவரை பார்த்தது பெட்ரோல் டீசல் அப்படி பார்த்துருப்போம், இது ஒரு இ வெஹிக்கல், 4K பேட்டரி கண்டிஷனோடு இருக்குது. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2022, ஆட்டோமேட்டிக்கு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 940 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது வேணும்னா அதை கேளுங்க, இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி சொல்லலாம். இப்போ இ வெஹிக்கிளுக்கான ஸ்டேஷன் எல்லாமே வந்துருக்குது. ஸோ அந்த அவங்களுக்கு பேட்டரி ஏற்றத்துக்குமே வந்து. ஸோ ஓகேவா, இப்போ மார்க்கெட்டில் ஒரு பூமிங்கில் இருக்கக்கூடிய வண்டி தான், வேணா கூட சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன காரும் பார்த்தீங்கன்னா வந்து உண்டாய் வென்யூ, ஒரு மேனுவல் வண்டி, பெட்ரோல் கண்டிஷனு. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 21,000 கிலோமீட்டர் போய், இது இயர் பார்த்தீங்கன்னா 2023. ஏர்பேக், ஏபிஎஸ், டச் ஸ்க்ரீன், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் இருக்குது, கம்பெனி சர்வீஸில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 850,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க, வேணுனாலும் அதையும் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த கார் தான் வந்து டொயேட்டோ எட்டியோஸ் லிவாஸ், 2019, 88,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டி, 570,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நேரம் உள்ளே போங்க, உள்ளே அண்ணா இருப்பார், அவர்கிட்ட பேசுங்க, காரை பாருங்கள் வாங்க, அப்புறம் என்னவோ அது வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர சொல்கிறேன் நான். வாங்க, இது ஒரு கார் இருக்குது, இது ஆக்சுவலாக டாக்டர் யூஸ் பண்ண காரு, ராயல் கார்ஸில். அடுத்தது இந்த கார் தான் பார்க்க போகிறோம், VW வென்டோ. ஓகேவா, வோல்ஸ்வாகன் வென்டோ, 2013, 1,61,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது, செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது, டீசல் வண்டி, 349,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி. ஓகேவா, ஸோ இதுமாரி இந்த இடத்துல நம்ம நிறையா கார் பார்த்தோம்ல, இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கார்ஸில் தான் இருக்குது. இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டஃபெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருக்கா டஃபல் வேணாலும் நீங்கள் கேட்டுங்க, அவர் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் என்ன சார்ஜஸ்ன்னு சொல்லுவார். 1 ஹவருக்கு என்ன கிலோமீட்டர், 1 ஹவருக்கு என்ன ப்ளே பண்ணுமோ அந்த ஜாலியாக விளையாட்டுப்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் ராயல் கார்ஸோட பில்டிங்கு. ஸோ இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, பாய்.